எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு சினி அப்டேட். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஷால் சார் நடித்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே அப்படியே ரிலீஸ் ஆகாமல் அப்படியே கிடப்பிலே கிடக்க, அந்த மதகதர் ராஜா எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்மளும் சொல்லியிருக்கோம், இந்த படத்தை ஓடிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க, இந்த படம் கூடி சீக்கிரமே ஓடிட்டு வரப்போ சொல்லிட்டு. அதை பற்றி ஒரு சின்ன தகவலுங்க, அது எந்த வழியில் பார்க்க போகிறோம். மதகதர் ராஜா நம்ம சுத சிதாந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காப்ல. அவருடைய படங்கள்னாவே ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே கவர் பண்ணிவிடும், அந்தளவுக்கு அந்த படத்தை பயங்கரமாக எடுத்திருப்பாப்ல. அவருடைய படங்களை பார்க்கும்போது நல்லா காமெடியெல்லாம் இருக்கும், ஆனால் கிளாமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வச்சிருப்பாப்ல. நம்ம அந்த படத்தை பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம மைண்டை மாற்றுற அளவுக்கு அந்த படத்தில் கிளாமர் வச்சிருப்பாப்ல. அதை மட்டும் அவர் குறைச்சிட்டாருன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம சந்தான சார் இருக்காப்ல, அதனாலே இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆண்டனி அவர் அந்த படத்தில் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காப்ல. இப்போ ஒரு மியூசிக் போடுறதே விட்டுட்டு ஹீரோ மாட்டாப்ல, ஆனால் இன்னமும் இந்த படம் வந்து சேரல. இந்த படம் வருமா வராதா எப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நம்மளும் சொல்லியிருக்கோம், இந்த படம் கூடிய சீக்கிரமே டேரெக்டாக ஓடிட்டில் வரப்போகுது, அதுக்கான ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் சினிப்ளெக்ஸ் அப்படின்னு ஒரு ஓட்டில் இந்த படம் வந்திருக்கணும், ஆனால் சினிப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாஸ்ங்க. அவங்க ரிலீஸ் பண்ணது ஒரே ஒரு படம் தான், ஆனால் இருக்கிற ஒருத்தர் கூட அந்த படம் அந்த ஓட்டில் போய் பார்க்காம பைரசி சப்போர்ட் பண்ணதுனால அந்த பிளானே தூக்கி குப்பை தொட்டில் போட்டு அவங்க காணாமலே போயிட்டாங்க. சினிப்ளெக்ஸ் ஓடிடி இப்போதைக்கு ஷடவுன், அந்த ஓடிடியுமே திருப்பி வரவே போகிறதில்ல. அந்த பிளான் அப்போதைக்கு ட்ராப் ஆகிட்டாலும் இந்த படத்தை நம்ம டேரெக்டாக ஓடியில் கொண்டு போகணுன்றது மட்டும் அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. டென்ட் கோட்டா, அதுக்கப்புறம் சிம்பிளி சவுத், இந்த ரெண்டு ஓட்டிலுமே இந்த படம் வரப்போகுது. அது அப்பறப்பட்ட பட்சம்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த படத்தை பற்றி என்ன அப்டேட்னா, இந்த படம் கூடிய சீக்கிரமே நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போதா மேம், அதுக்கவங்கெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே சைன் ஆகிட்டு அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் வரும் சொல்கிறாங்க. அதாவது இந்த படத்தை இப்போதைக்கு அடுத்த மாதம் பிளான் பண்ணுறாங்களா மேம், அடுத்த மாதம் நம்ம இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் பண்ண சொல்லிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம், டீல்லாம் முடிச்சுட்டு அவங்க அதிக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கனா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு சைன் பண்ணுறது மட்டும் தான் பாக்கி, மீதெல்லாம் முடிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மதகத ராஜா பார்த்துக்கிறதுக்கு ஈகராக வெயிட் பண்ணுங்கிறதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோக்குமே நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.